हेलो स्टूडेंट्स वेलकम टू रेनो सेवन चैनल इनके नम्मளோட சேனல்ல என்ன கிளாஸ் रिलेटेड பார்க்க போறோம்னா ஸ்போக்கன் ஹிந்தி டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது வந்து கிளாஸ் 2 கிளாஸ் 1 வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா சென்டென்சஸ் இந்த கிளாसेसல என்ன பார்க்க போறோம்னா மீனிங்ஸ் பார்க்க போறோம் மீனிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு 10 மீனிங்ஸ் கொடுத்திருக்கேன் இந்த 10 மீனிங்ஸோ நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மீனிங்ஸ் இந்த மீனிங்ஸ் எல்லாம் நோட்ல எடுத்து நீங்க எழுதி வெச்சுக்கோங்க ஆல்ரெடி கிளாஸ் 1 எழுதிருந்தீங்கனா ரெண்டா கிளாஸ் 2 னு போட்டு நீங்க இத அப்டேட் பண்ணிக்கோங்க நான் இந்த வீடியோட எண்ட்ல நான் உங்களுக்கு வந்து போட்டோ காப்பி இதோட போட்டோ காப்பி நான் அப்டேட் பண்றேன் அத பார்த்து எழுதிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப நம்ம கிளாஸ்ல போலாமா ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா சமய் சமயனா என்ன அர்த்தம்னா நேரம் சமயனா என்ன அர்த்தம் நேரம் நான் உங்களுக்கு ரெண்டு இங்கிலீஷ்லயே எழுதிர்க்க தமிழ்லயே எழுதிர்க்க சோ ரெண்டு முறையிலயே எழுதிர்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு ஓகேவா சமய் தமிழ்லயே நம்ம சமயம் சொல்றோம் இந்த சமயத்துல அத பண்ண அந்த சமயத்துல பண்ணாத அப்படி சொல்றோம் இல்லையா அப்ப இங்க சமயம் கிடையாது சமய் கட்சாட்ட நம்ம சொல்லிக்கணும் இரண்டாவது வார்த்தை பாத்தீங்கன்னா பிரத்யேக பிரத்யேக இப்ப பிரத்யேக அப்படினா ஒவ்வொன்றும் ஈச் ஒன் அப்படின அர்த்தம் பிரத்யேக ஏக்னா ஒன்னு ஒவ்வொன்றும் இது எப்படி படிக்கணும் பிரத்யேக அப்படினு படிக்கணும் थर्ड ஒன் பாத்தீங்கன்னா டால் டால்னா என்ன அர்த்தம்னா போடு டால்னா என்ன அர்த்தம் போடு அதாவது யஹாண்டால் வஹாண்டால் அப்படினா அங்க போடு இங்க போடு அப்படினு அர்த்தம் फोर्थ ஒன் பாருங்க பரிவர்த்தன் பரிவர்த்தன் அப்படினா பரிவர்த்தன்னா என்ன அர்த்தம் மாற்றம் चेंजेस பேதாது பரிவர்த்தனம் பண்ணனும் அப்படினா பரிவர்த்தன் அப்படி சொல்லணும் அடுத்த வேர்ட் என்ன பாத்தீங்கன்னா பிரகாஷ் பிரகாஷ்னா பிரகாசமான பிரகாஷ்னா என்னதோ வெளிச்சம் பிரகாசமான வெளிச்சம் அததான் நம்ம ஹிந்தில பிரகாஷ்னு சொல்லுவோம் அடுத்த வேர்ட் என்ன பார்க்கறோனா கோசஸ் என்னதோ கோசஸ் இந்த கோசஸ்னா என்ன அர்த்தம்னா முயற்சி கோசஸ்னா என்னதோ முயற்சி அதாவது கோசஸ் கோசஸ்னா முயற்சி நம்ம ட்ரை பண்றோம்லயே ஒரு விஷயத்தை அது கோசஸ் 7th one பாத்தீங்கன்னா दुनिया दुनियाனா உலகம் दुनियाனா என்ன அர்த்தம் உலகம் world दुनिया அது எப்படி உச்சரிக்கணும்னா दुनिया 8th one பாத்தீங்கன்னா निकट निकटனா என்ன அர்த்தம்னா அருகில் கிட்டக்க அப்படி அர்த்தம் निकट என்ன அர்த்தம் निकट निकटனா அருகில் அப்படி அர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா நயி நயினா புதியது அப்படினு அர்த்தம் நயானு சொல்லலாம் நயினு சொல்லலாம் நயானு சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டுமே எழுதி இருக்கு நயி நயா அப்படினா புதிய ஒரு புதுசா ஏதாவது நம்ம Dress வாங்குறோம்னா நயி Dress நயி கபடா நயா கபடா அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகேவா இது வந்து நயி அதே மாதிரி 10th வேர்ட் வந்து என்னன்னா ஜீனா ஜீனானா வாழ்வு லிவ் அப்படினு அர்த்தம் வாழ்றது இருக்கு இல்லையா அத நம்ம என்ன சொல்றோம்னா ஜீனா அப்படினு சொல்றோம் ஜீனானா லிவ் வாழ்வு அப்படினு அர்த்தம் இப்போ நம்ம மொத்தமா என்ன பாத்துறோம் 10 வேர்ட்ஸ் பாத்துறோம் இந்த 10 வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டான வேர்ட்ஸ் இத நீங்க நோட்ல எடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க நான் உங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னு திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமய் பிரத்யேக டால் परिवर्तन प्रकाश कोसस दुनिया निकट नई नया जीना இந்த இடத்துல நஹின்னு படிக்காதீங்க நஹினா இல்ல இது வந்து நை சோ உங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து என்ன அந்த வார்த்தை இருக்குமோ அப்படிங்கற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் அது நஹி இது நை ஓகே நஹினா புதுசு நயானாலும் புதுசு सो आपको क्या करना है ये अर्थ पढ़ना है अर्थ पढ़ना है ना तो இந்த அர்த்தத்தை நீங்க படிக்கணும் இந்த அர்த்தத்தை நீங்க படிக்கணும் மீனிங்ஸ் இருக்கு இல்லையா இது பேர் வந்து अर्थ क्या अर्थ है समय प्रत्येक डाल परिवर्तन प्रकाश कोसस दुनिया निकट नई नया जीना
आपको क्या करना है, ये सब कुछ पढ़ना है. क्या करना है आपको, ये सब कुछ पढ़ना है. अब इतना पढ़ना पढ़ना है. अब अर्थों पढ़ सब कुछ, सब कुछ ना एल एक से ना उन्े दस तक अब पत् वर्ल उ सब कुछ पढ़ना है. सो आपका क्या करना है, नोट में लेकर लिखना है. नोट लेते एनु जो मीनिंग्स है, अर्थ है, उसको नोट में लेकर लिखना है. लिखना ना एनो आप लिख कर रखिए अब एचिकनों. ओके एचदा नमुक तुरंत रिपीट पड़ी पाकोद अब नमुक पढ़ रो रो ईसिया. ओकेवा ना स्टडी रिलेटड अप्डेट पड़ा रोम यूस्फुला नूस्फुला चेनल सब्सक्रेबि वो உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணுன்னு ஆசை இருந்தது, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.